நாட்டின் பேரரசி, செல்வபுரத்தின் பெண்ணரசி, மங்கையர் உலகிற்கு மாபெரும் தலைவியாய் விளங்க வந்த மங்கையர்க்கரசி, தக்க சமயத்தில் மக்களை காக்க வந்த மாதரசி, திருவின் கடாட்சத்தால் தெய்வத்தின் கருணையால் நம் நாட்டிற்கு கிடைத்த பொன்னரசி, மாட்சிமி தங்கிய செல்வபுரத்தின் மகாராணி, ராஜ மகோன்னத ராஜ கோலாகல ராஜகம்பீர ஸ்ரீ விஜயஜய செல்வாம்பிகை நாச்சியார். பிரதம தளபதி பட்டமளிப்பு விழாவிற்கு விஜயம் செய்துள்ள ராஜ பிரமுகர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். என் அழைப்பிற்கணங்கி அனைவரும் வருக தந்தமைக்கு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தன்னை துச்சம் என மதித்து என்னை காப்பாற்றிய வீரமல்லனின் வீரத்தை பற்றி நான் விளக்கம் சொல்ல தேவையில்லை. நடந்த சம்பவம் நாடறிந்ததே. அப்படிப்பட்ட பலசாலியை, அரசியின் உயிரையே காத்த மாபெரும் வீரனை இந்த செல்வபுரத்தின் பிரதம தளபதியாக நியமிக்க முடிவு கட்டி உங்கள் முன் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறேன். வீரமல்லரே, நாட்டிற்கும் சட்டத்திற்கும் கட்டுப்பட்டு பெற்ற தாய் போல் பிறந்த நாட்டை பாதுகாக்க வேண்டியது உமது கடமை என்று கட்டளையிட்டு இன்று முதல் உம்மை எமது நாட்டிற்கு பிரதம தளபதியாக நியமிக்கிறேன். பேரரசி, பிறந்த நாட்டின் ஒருபடி மண்ணை கூட மாற்றான் கொண்டு செல்ல முடியாத அளவிற்கு நம் நாட்டை காத்து, எல்லைகளை காத்து, பயவரால் சொல்ல ஏதேனும் வந்தால் அதை வேரோடு முறியடித்து விடுகிறேன். நமது செல்வபுரத்தை எனது உடலில் கடைசி சொட்டு ரத்தம் உள்ளவரை பாதுகாக்கிறேன் என்று உறுதி கூறி இந்த பிரதம தளபதி பட்டத்தை ஏற்றுக்கொள்கிறேன். இது என் தாய் மீதானே, தாய் நாட்டின் மீதானே, என் வீரத்தின் மீதானே. பேரரசியே, பிரதம தளபதிக்கு பக்க துணையாக இருந்து படை நடத்தி நாங்களும் நாட்டை பாதுகாப்போம் என்று உறுதி கூறுகிறோம். வாழ்க வீரம், வளர்க உங்களது ஆற்றல், பெருகட்டும் படைபலம். அரசியே, தங்கள் உத்தரவுப்படி புலவரை அழைத்து வந்திருக்கிறோம். வரச்சொல் தவைக்கு உத்தரவு. யார் அந்த புலவன்? வருவார் பாரும். நாடு உயர்க அரசு, ஒங்குக புலமை. வருக புலவரே, வருக. திடீரென்று நான் அழைத்தது உமக்கு வியப்பை தந்ததோ? வேண்டாதெருப்பாக இருந்தது. ஏனப்படி? காரணம் புரியவில்லை. புரிய சொல்கிறேன். உமது புலமையின் திறமையை பரிசோதிக்கவே உம்மை இங்கு அழைத்தேன். என் திறமையை பரிசோதிக்கும் அளவுக்கு புலமையில் தேர்ச்சி பெற்ற பாவலன் இங்கு யாரோ? சகலரும் இங்கு சகல கலைகளும் பயின்றவரே. மகிழ்ச்சி. வினாக்களை கேட்டால் விடை சொல்ல காத்திருக்கிறேன். தளபதியாரே, உமது ஊர்? இதே ஊர். பெயர்? வித்யாதன். தாய் தந்தையர்? தாய் இல்லை, தந்தை உண்டு. உற்றார் உறவினர்? இல்லை. சகோதரர்? அனாதை. உமக்கு தொழில்? எமக்கு தொழில் கவிதை. அடுத்து? ஆண்டவன் தொண்டு. இதற்கு முன்? பிறப்பால் ஊமை. பேச்சு வந்தது? கலைவாணியின் அருளால். நம்பத்தகாதது. கோழை வீரனாகி தளபதியாக வீற்றிருக்கும் போது ஊமை புலவனாகி பேசுவது நம்ப முடியவில்லையோ? அடக்கமாக பேசு. அமைதியாக கேளும். வித்தையை வெத்தப்படித்து வினாக்களுக்கு அடுக்கடுக்காக விடை பகரும் புலவர் வித்யாபதி. அரசி. ஆட்சி கிழக்கணம்? ஆணவமற்ற அரசு. புலவனின் உரிமை? சுதந்திர பறவை. இதயத்தை மகிழ்விப்பது? குழந்தையின் மடலை. வேதனை தருவது? நண்பனின் பிரிவு. நட்புக்கு உயர்வு? இடுக்கன் களைவது. எண்ணக்கூடாதது. செல்வத்தும் செருக்கு. பொருள் இல்லாதவர்க்கு? இவ்வுலகம் மட்டும் இல்லை. அருள் இல்லாதவர்க்கு? எவ்வுலகமும் இல்லை. எங்கும் வேண்டுவது? ஒழுக்கத்தின் உயர்வு. உயர்வுக்கு வழி? உண்மையும் சத்தியம். அழியாது நிற்பது? கவிஞனின் காவியம். அழிந்து விடுவது? நிலையற்ற செல்வம். வீரருக்கு அழகு. பேச்சை குறைப்பது. புலவனுக்கு முடிவு? பொன்னேட்டில் இருப்பது. புவியாழ்வர் முடிவு? முடிசார்ந்த மன்னரும் முடிவில் பிடிசாம்பலாவர். சகிக்க முடியாதது பச்சை குழந்தையின் அழுகை. தாழ முடியாதது பத்தினி பெண்ணின் சாபம். கேட்க தகாதது தகுதியற்ற கேள்வியும் அர்த்தமற்ற பதிலும். பார்க்க முடியாதது அடக்கமில்லாமை. அதற்கு உதாரணம் உங்களது ஆட்சி. தளபதி, வித்யாபதி, உமது புலமையின் திறமையை பாராட்டுகிறேன். இன்று முதல் உம்மை எமது ஆஸ்தான புலவனாக நியமிக்க முடிவு கட்டியிருக்கிறேன். நீங்கள் முடிவு கட்டியிருக்கலாம், ஆனால் முழு மனதுடன் நான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டாமா? ஏற்றுக்கொள்ள என்ன தயக்கம்?
ஆண்டவன் சன்னிதானத்திற்கு எங்களை அர்ப்பணித்துக் கொண்ட பரம்பரை நாங்கள். தெய்வத்தொண்டே திருத்தொண்டாக நினைத்து இறைவனுக்கு அடியவனாக இருக்கும் நான் இந்த அரசுக்கு அடிமையாக மாட்டேன். ஆணவம் படைத்த புலவனே, எப்போது எமது அரசியின் கட்டளையை மதிக்க தவறினாயோ அப்போதே உனக்கு இங்கு ஆஸ்தான புலவனாக அமரும் யோக்கியதை இல்லை என்று முடிவு கட்டிவிட்டோம். போகட்டும். அழைத்த மரியாதைக்காக நாங்கள் அனைவரும் கேட்க அரசியை பாராட்டி ஒரே ஒரு கவி பாடிவிட்டு போ. நரஸ்துதி பாடுவதில்லை. எப்படி? இறைவரை பாடுவாயால் இடையே தோன்றி மறையும் இந்த மனித ஜென்மங்களை பாடுவதில்லை. பாடாமல் உன்னை விடப்போவதில்லை. இந்த பலாத்காரத்தைக் கண்டு நான் பயப்படப் போவதில்லை. உன்னை பணிய வைக்கிறோமா இல்லையா பார். உங்களுக்கு சரியான பாடம் கற்பிக்கிறேனா இல்லையா பாருங்கள். புலவனே, என் ஆட்சியில் எனது நாட்டில் என்னுடைய பிரஜையாயிருந்து கொண்டு என்னையே எதிர்க்க துணிவு வந்து விட்டதா உனக்கு? நாடு, ஆட்சி, மன்னன், பிரஜை இவை அனைத்தும் விதி விளையாடிவிட்டால் நாளை மாற்றான் கையில். அதற்குள் இத்தனை நாடகமா? வேடம் புனைந்து களைவது போல் விடிந்தால் எத்தனை எத்தனை மாற்றங்களோ. நேற்றிருந்தார் இன்றைக்கில்லை என்ற தத்துவத்தை மனதிலே கொண்டு சற்று நிதானமாகவே நடந்து கொள்ளுங்கள். மற்றவரை அடக்கியாள நினைத்தவர் அதிக நாள் வாழ்ந்ததில்லை, வாழப்போவதும் இல்லை. போதும், நிறுத்து, கொண்டு போங்கள் இவனை. செய்த தவறை சிந்தித்து சிந்தித்து மன்னிப்பு கட்டும் வரை இவனை சிறையில் அடைத்து சித்திரவதை செய்யுங்கள். நல்ல ஆட்சி, உயர்ந்த அரசு, சிறந்த தளபதி, பாவம் மக்கள். இழுத்து செல்லுங்கள் இவனை. மேல், நானே வருகிறேன்.